வணக்கம் நீர்களை நீங்கள் இருக்க சேனல் தான் மான்சூன் ஃபேஸ்டெக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா வால்பாறை மலைப்பகுதியில் அமைந்துள்ள அனைத்து எஸ்டேட்டுகளுக்கும் ஒரு முதுகெலும்பாக இருக்கிற வால்பாறை நகரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வால்பாறை நகரத்தை பற்றி நம்ம பகுதி ஒன்று வீடியோ தான் இது பகுதி இரண்டு வீடியோ கூடிய சீக்கிரமே நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் சரி நம்ம இந்த வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே இப்போ போகலாம் சூரியனையே சொற்றப்பட சொல்லும் எளிர்மிக ஊர் தாங்க நம்ம வால்பாறை இந்த வால்பாறை கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்துள்ள ஆனைமலை மலைத்தொடர் பகுதியில் தாங்க அமைஞ்சிருக்குது இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு மீட்டர் அதாவது மூவாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இருக்குதுங்க வால்பாறை நகரத்திற்கு செல்ல இரண்டு சாலை வழிகள் இருக்குது முதல்ல தமிழ்நாடு வழியாக என்ஹெச் செவன்டி எயிட் பொள்ளாச்சியிலிருந்து ஆலியர் வழியாக சுமார் நாற்பது கொண்டை ஊசி வழிகளை தானாக வால்பாறை நகரத்துக்கு நம்ம செல்லலாம் இரண்டாவதாக கேரளா வழி சாலக்குடியிலிருந்து அதிரப்பள்ளி மழுக்குப்பாறை வழியாக நம்ம இந்த வால்பாறை நகரத்தை சென்றடையலாம் இந்த வால்பாறை நகரமானது கோயம்புத்தூரிலிருந்து நூற்றி நாலு கிலோமீட்டர் தொலைவும் சாலக்குடியிலிருந்து நூற்றி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்குதுங்க இந்த நகரத்தோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா பதிமூணு புள்ளி ஆறு நாலு சதுர கிலோமீட்டர் ஆகும் இந்த வால்பாறையோட அமைவிடத்தை பற்றி பார்த்தோம்னா வடக்கே பொள்ளாச்சியும் மேற்கே சாலக்குடியும் வடகிழக்கே உடுமலை கிழக்கே மறையூர் தென்கிழக்கே மூணாறு ஆகிய அழகிய நிலத்தோற்றங்களுக்கு இடையே அமைந்தது தாங்க நம்ம வால்பாறை மனித கால் தடங்களை படாத இடம் என்று கவிஜி என்ற சிறி எழுத்தாளர் நம் வால்பாறையை குறிப்பிட்டிருக்காரு வால்பாறைக்கு தமிழகத்தின் சுவிட்சர்லாந்து உலகின் ஏழாவது சொர்க்கம் மலைகளின் இளவரசி ஆகிய சிறப்பு பெயர்களும் இருக்குதுங்க நீங்கள் கூட கேட்கலாம் மலைகளின் இளவரசி கொடைக்கானல் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானல் வாழிடங்களின் இளவரசி மலைகளின் இளவரசி எப்போவுமே நம்ம வாழ்பாறை தான் உலக புகழ் பெற்ற சில விஷயங்கள் நம்ம வாழ்பாறையில் இருக்குது நம்மில் பலருக்கும் இந்த விஷயங்கள்லாம் தெரியாது இந்தியாவில் குறைந்த எண்ணிக்கையில் காணப்படும் சிங்க வாழ் குரங்குகள் வரையாடுகள் மற்றும் இருவாச்சி பறவைகள் வால்பாறை காடுகளில் அதிகமாக காணப்படுகிறது ஆசியாவிலேயே இரண்டாவது ஆழமான மற்றும் உயரத்தில் இருக்கும் அணை சோளையார் அணை இதுவும் வால்பாறை தான் உள்ளது இதன் அடி நூற்றி அறுபது ஆகும் உலகிலேயே இரண்டாவது நீளமான புல்மேடான அக்காமலைக்குள்மேடும் வால்பாறை மலைப்பகுதியில் தான் இருக்கிறது இந்தியாவில் மூன்றாவது அதிக மழை பெய்யும் இடமான சின்னக்கல்லாரும் வால்பாறை தான் இருக்கிறது இதை தவிர அதிக காட்சி முனைகளை கொண்ட ஒரு சுற்றுலா தலமாகவும் வால்பாறை விலகுகிறது வால்பாரையோட சிறப்பம்சங்களை பார்க்கறக்கு முன்னாடி வால்பாறையோட வரலாற்றை இப்போ நம்ம பார்த்துட்டு போயிடலாம் இப்போ நம்ம இந்த தண்ணீர் தேசத்தோட வரலாற்றை பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வரை இப்பகுதி தேக்கு மற்றும் வேல மரங்கள் நிறைந்த பகுதியாகவே இருந்தது இருந்தபோதும் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறில் ஆங்கிலேயர்கள் அடியெடுத்து வைக்கும் முன்னரே ராமசாமி முதலியார் என்பவர் காபி தோட்டத்தை அமைத்திருந்தார் இது ஆங்கிலேயர்களை ஆச்சரியப்படுத்தியது அதுவரை தேக்கு மரங்கள் மட்டுமே அதிக மதிப்புள்ளது என எண்ணிய ஆங்கிலேயர்களுக்கு இங்குள்ள வேல மரங்களின் தனித்தன்மை குறித்து அறிந்து வியப்படைய வைத்தது இப்பகுதியை பொறுத்தவரை வேல மரங்களே அதிக மதிப்புள்ளதாக காணப்படுகிறது இதை பற்றி ஆயிரத்தி எட்நூறுகளின் இறுதியில் ஆனைமலைகளின் தந்தை கார்வர் மார்ஸ் தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார் ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பு இங்கிருந்த பழங்குடியினர் தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே விளைவித்துக் கொண்டனர் பின்னர் வால்பாறை குறித்து ஆய்வு செய்த டாக்டர் கிளர்க் ஹான்ஸ் மற்றும் தேயிலை தோட்டங்களை உருவாக்கிய கார்வர் மார்ஸ் இருவரும் இங்கு இருளர் கேதர் முதுவர் இவர்கள் மட்டும் வாழ்ந்தனர் என குறிப்பிட்டுள்ளார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நான்கில் கர்நாடிக் காஃபி கம்பெனி அப்போதைய சென்னை அரசிடம் விவசாயத்திற்காக நிலம் தருமாறு கேட்டது அரசும் ஒரு ஏக்கர் ரூபாய் ஐந்து என விற்பனை செய்தது சிலர் இதனை வாங்கி காஃபி பயிரிட்டனர் ஆனால் எதிர்பாராத சாகுபடி இல்லாத காரணத்தினால் வாங்கிய நிலங்களை சிறிது சிறிதாக விற்பனை செய்தனர் இந்நிலையில் வால்பாறை வந்த கார்வர் மார்ஸ் சாலை விதிகளை அமைத்து டீ பிளான்டேஷனை ஏற்படுத்தி மலை அறிவாரத்திலிருந்து மக்களை வேலைக்காக அழைத்து வந்தார் இவ்வாறாக வால்பாறை மேற்கு பகுதியிலும் இந்த மலையின் மழை அரபிக்கடலில் கலப்பதைக் கண்ட விண்டல் மற்றும் நாடன் ஆகியோர் காஃபியை பயிரிட ஆரம்பித்தனர் ஃபைண்டர் ஆஃப் வால்பாறை என்று அழைக்கப்படும் பதினேழு ஆண்டுகள் தோட்டப்பணியில் அனுபவம் மிக்க கார்பர் மார்ஸ் அவர்களின் இறப்பிற்கு பின்பு அவருடைய மனைவி அனுப்பிய சிலைதான் இப்போதும் ஆனைமலை பள்ளத்தாக்கில் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது அடுத்து நம்ம பேருந்து வசதிகள் பற்றி பார்க்கலாங்க பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை செல்லும் சாலையில் நாற்பது ஹேர்பின் வளைவுகள் இருக்குதுங்க பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை அடைய சுமார் இரண்டு மணி நேரம் ஆகலாம் அது மட்டும் இல்லாமல் வால்பாலிலிருந்து பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பழனி திருப்பூர் உடுமலைப்பேட்டை ஆகிய இடங்களுக்கு பேருந்து வசதிகள் இருக்குதுங்க இங்குள்ள கல்வி நிலவரத்தை பற்றி பார்க்கலாங்க எண்பத்தி நான்கு புள்ளி நான்கு சதவீத எழுத்தறிவு பெற்ற வால்பார் நகரத்தில் ஏழு பள்ளிகள் இருக்குதுங்க அதில் மூன்று அரசு பள்ளிகள் நான்கு தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிகள்னு பார்க்குறப்ப அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி அதே மாதிரி தனியார் பள்ளிகள்னு பார்க்குறப்ப தூயிறுதிய மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தூயிறுதிய மகளிர் தூய் தூயிறுதிய ஆரம்ப பள்ளி பியூலா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மொத்தம் ஏழு பள்ளிகள் வால்பாறை நகரத்தில் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் வால்பாறையில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அதாவது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருப்பதனால அனைத்து மேல்நிலை படித்த மாணவர்களுக்கு இந்த கல்லூரியில் வந்து படிக்க எளிமையாக இருக்குதுங்க இதுக்கு முன்னாடி நம்ம வால்பாறோட கிஸ்டியை பற்றி பார்த்தோம் இப்போ வால்பாரில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் கோவை மாநிலத்தில் உள்ள வால்பாறை ஒரு வளம் வரும் நகரமாக தான் இன்னும் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தனி சட்டமன்ற தொகுதியாக வால்பாறை அறிவிச்சாங்க அப்புறம் வால்பாறை உள்ள அனைத்து டிஸ்டேட்களுக்கும் என்னென்ன தேவை அதை அதை பூர்த்தி செய்யும் விதமாக தான் வால்பாறை அமைஞ்சிருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனை இருபத்தாறு மணி நேரம் செயல்படும் அரசு மருத்துவமனையாக வால்பாறை இருக்குங்க அப்புறம் நீங்கள் பணம் கொடுத்து பார்க்கணுன்னா தனியார் கிளினிக் இருக்குங்க அப்புறம் பொதுமக்களுக்கு நல்லது செய்யும் விதமாக தீயணைப்புத்துறை காவல்துறை செயல்பட்டு வந்துட்டுருக்காங்க வால்பாரை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலும் நெட்ஒர்க் ஸ்லோவ் வால்பாறை வால்பாரை வந்தீங்கன்னா எல்லா நெட்ஒர்க்கும் ஓரளவு கிடைக்கும் அப்புறம் சிறுவர்கள் பொழுதுபோக்காக சிறுவர் பூங்கா கட்டப்பட்டுச்சு இதில் என்ன வருத்தம் அளிக்க வேண்டிய செயல்னால் அது சரியாக மாட்டாங்க இப்போ அந்த இடத்துல அம்மா படைகள்லாம் ஒன்று ஒன்று ரெடி பண்ணிட்டுருக்காங்க அதையாவது ஒழுங்காக பராமரிப்பாங்களா பார்க்கலாம் ஊட்டியில் இருக்கிற மாதிரி மலர் கண்காட்சிகள் இங்கே ரெடி பண்ணிட்டுருக்காங்க அது எப்படி வரும்னு பார்க்கலாம் வால்பாறைக்கு அடையாளம்னா அது காந்தி சிலை தாங்க அப்புறம் நாங்கள் வால்பாறைன்னு சொன்னாலே மைண்டில் வர்றது ஃபுட்பால் ஏன்னா இங்கே ஃபுட்பால் விளாட்றதுக்கு ஏற்ற கிரவுண்டு ஏற்ற கிளைமேட் இருக்கனால ஃபுட்பால் இங்கே ஃபேமஸ் இந்த மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னும் வால்பாறை நகரத்தை பற்றி சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் வால்பாரையை பற்றி நாங்கள் வீடியோ போடுன்னா அதை கமெண்ட்லையும் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மான்சூன் ஹேஸ்டேக் குழுவினர் நன்றி ஹேவ் நைஸ் டே